இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு அற்புதமான பிரபஞ்சம் காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி அப்படின்னு தான் சொல்ல முடியும். உதாரணமாக பார்த்துட்டுன்னா என்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி கல்யாணம் வந்து நடக்க மாட்டேங்குது சார், கல்யாணம் வந்து தட்டி 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 போயிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹாரோஸ்கோப் அப்படி கையில் எடுத்து இப்படி கொடுக்குறாங்க. நான் எப்போவுமே எனக்கு தோணுச்சுன்னா பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். உண்மையாகவே சில பேர் ராசி பலன் கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா என் மைண்டில் என் மைண்டில் வந்து அந்த எண்ணம் இன்ஸ்டண்ட்டாக அந்த எண்ணம் வந்து வரணும். ஏன்னா அஸ்ட்ராலஜருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த பிரசன்னம்ங்கிறது வரணும், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். சில பேருக்கு நான் வாலண்டியராக பார்ப்பேன், சில பேருக்கு கொடுத்தா கூட பார்க்க மாட்டேன். அவள் வந்து கொடுத்தா டக்குன்னு பார்த்தோன்னே இப்படி இருக்க இப்படி இருக்க இப்படி இருக்க இப்படி இருக்கன்னு பலாபலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பலாபலன் சொல்ல ஆரம்பிக்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் நம்மக்கிட்ட லேட் ஆகுது. இருந்தாலும் என் மனசு சொல்கிறது, நான் என்ன பண்ணுறது, நான் வந்து அதை கேட்டு அவள் வந்து பண்ணுறேன். அவள் வந்து திருமணத்துக்காக ஏதாவது நினச்சிட்டுருக்கா அப்படி, ஆமாம் சார் என் பொண்ணுக்கு திருமணமே ஆக மாட்டேங்கிறது சார், என்னன்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்து இந்த ஒரு பிராயஸ்தமும் திருப்பரங்குன்றம் வந்து போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குது சார்னு கேட்டாவா, நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் ஒன்று, அவளை சொல்கிறேன் ஆறுபடை வீடுகளில் ஒன்று, அந்த சுவாமி வந்து மதுரையில் பக்கத்தில் இருக்கார், நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் போய் முருகனை தரிசனம், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம், நீங்கள் போகிறீங்க அப்படி கோயில் சுற்றி வரும்போது அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வம் இருப்பார், அப்படியே நீங்கள் சுற்றி போகிறீர்கள், மேலே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறீர்கள், அந்த இடத்துல பெருமாள் சிவபெருமானை பார்ப்பேன், விநாயகப் பெருமானை பார்ப்பேன், அம்பாளை பார்ப்பீங்க, முருகனையும் பார்ப்பீங்க, மாலை வாங்கி சாத்துங்கன்னு சொல்கிறேன். போகிறாங்க, கூட்டம் சரியான கூட்டம், அப்படி வெயிட் பண்ணி இருந்து மேலே போய் சாமி வந்து தரிசனம் பண்ணுறாங்க, ஒரு நாலு நட்சத்திரமே எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி போன உடனே அங்கே போயிட்டு இறங்கி வெளியில் வராங்க, வெளியில் வந்தோடனே ஒருத்தங்களை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. கோயில் இது நடக்குது, அந்த படி இறங்கி வரும்போது அந்த உற்சவர்கிட்ட சாமி மட்டும் திரும்பும்போது நடக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசினோடனே பொண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் ஆகிடுதா இல்லை இதை பார்த்துட்டுருக்கேலா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் எங்ககிட்டே ஒரு பையன் இருக்கான், வேணால் பேசலாமா, நீங்கள் இது பண்ணுங்கோ அப்படின்னோடனே அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அங்கேயே உட்கார வச்சு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து அவங்க சொந்தக்காரமாக பையன் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஜாதகத்தை வந்து அமுச்சு விடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த சமயம் நான் வந்து வெளிநாடு போயிட்டேன், நம்ம ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, பொருத்தத்துக்கு பார்க்குறாங்க. பொருத்தத்துக்கு பார்த்து ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு, ஒரு பேசி இது பண்ணுறாங்க, இவங்க வீட்டு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிச்சு, ரெண்டு மூணு மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்போ பாருங்களேன், யதார்த்தமாக இப்படி போயின்னு இருக்கும்போது இப்படி ஹாரோஸ்கோப் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கூட கிடைக்கல, என் மனசு சொல்லுது சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பரங்குன்ற கோயிலை பற்றி சொல்கிறேன், போய் மாலை வாங்கி சத்துறாங்க, கோயிலே முருகப்பெருமான் வச்சுருக்காரு. அப்போ யா அந்த முருகப்பெருமான் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவரும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அவங்கள கோயிலுக்கு திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியல திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்க சொந்தக்காரங்களை அங்கே வர வச்சு, அதை சொந்தக்காரங்கன்னா தூரத்து சொந்தம், அங்கே வர வச்சு அவங்கள மிடில் மேனாக வச்சு இன்னொருத்தங்க அவங்க வீட்டு ஒரு பையனுக்கு பார்க்க வச்சு இப்படி அந்த இடத்துலையே முருகர் வந்து தன்னுடைய காலுக்கடியில் முடிச்சு வைக்கிறார்னா அப்போ எப்பேற்பட்ட சக்தி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயம், இதுதான் ஆன்மீக தகவல். அதனால் மிராக்கள் எங்கே நடக்கும்னா முருகன்கிட்ட கண்டிப்பாக நடக்கும், மிராக்கள் எங்கே நடக்கும்னா அது கந்தங்கிட்ட நடக்கும், மிராக்கள் எங்கே நடக்கும்னா குமரங்கிட்ட நடக்கும், மிராக்கள் எங்கே நடக்கும்னா அந்த முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் நடக்கும். அது அவ்வளோ பெரிய அதிசயம் வந்து நடந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், இந்த மாதிரி பிரபஞ்சங்கள் காட்டக்கூடிய ஆலயங்கள், இன்றைக்கி ஒரு கோயில் கூட நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில். இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலன், ராசி பலன் பார்த்தோம். இந்த யாகத்துக்காக நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, பாலாஜி ஃப்ரம் சேலம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஈரோட்டிலிருந்து சுப்புலக்ஷ்மி அவர்களுக்கும் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். வெளிநாட்டிலிருந்தும் நிறையா பேர் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. ராஜகோபாலம் அதே போன்று பார்த்தீங்கன்னா சுதர்ஷன ஹோமம், சுயம்பரா கல்யாணத்துக்காக சுயம்பரா, சந்தான கோபம் குழந்தை வரம் வேண்டி இந்த பிரார்த்தனைகளுக்கு நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. இந்த கிளாஸ் வந்து இருக்குது, இந்த பிரபஞ்சம் காட்டும் வழிமுறையும் கிளாஸ், 10 நாள் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், ஜூம் கிளாஸ், அதுவும் இந்த வாரம் தொடக்கமாயின்ருக்கு இல்லையா, அதனால் அதுலேயும் உங்களுடைய பேர் பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, நமஸ்காரங்கள். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகம்.